கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்தை காண செய்த கர்த்தருக்கு நம்ம எல்லாரும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, எத்தனையோ பேர் இந்த நாளை காணவில்லை, ஆனால் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கடந்து வந்த பாதைகளை நம்ம திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் மத்தியில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை கைவிடலை, ஆச்சரியமாக நடத்தினார். எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளோ தேவைகள், எவ்வளோ போராட்டங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து ஆச்சரியமாக நடத்தி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் அதிகாரம் 9:11. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். பிரியமானவர்களே, நம்முடைய நாட்களை பெருக பண்ணுகிறவர், நம்முடைய ஆயுசின் வருஷங்களை விருத்தியாக்குகிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். எங்களுக்கு தெரிந்த ஒரு ஆன்டி சரீரத்தில் கடந்த நாட்கள் பலவீனத்தோடு காணப்பட்டார்கள். போன வருஷம் கடைசியாய் அந்த நவம்பர் டிசம்பர் அந்த மாதங்களில் அவங்களுடைய சரீரங்களில் பயங்கரமான பலவீனம், மரண படுக்கையிலே அவர்கள் காணப்படுகிற அந்த நிலைமைக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். கழுத்து பகுதியிலிருந்து கால் வரைக்கும் முடக்குவாத வியாதியினால் கஷ்டப்பட்டாங்க. ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று அதிகமாய் ஓடுகிற கால்கள், ஆண்டவருடைய வேலையை உற்சாகமாய் செய்கிற கைகள், எந்த பிரேயர் மீட்டிங்கையும் விடாமல் கர்த்தர் மேலே அதிக பாரத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கர்த்தருடைய காரியத்தில் முன்னேறி செல்லுகிற மகள் அவங்க. ஆனால் அவங்க சரீரத்திலேயோ இப்படிப்பட்ட முடக்குவாத வியாதி தாக்கியது. அவங்க கணவர் இன்னும் ரட்சிக்கப்படாதவர். அதிகமாக அவர், நீ எவ்வளவோ ஊழியத்துக்கு ஓடுன, உங்கள் லைஃப்பில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக திட்டி கொண்டே இருப்பார். ஆனாலும் இவர்கள் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிப்பார்கள். ஒரு வேலையும் செய்ய முடியாது, கொஞ்ச நேரம் ஏதாவது ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைத்தாலும் அவங்களுடைய சரீரத்தில் அப்படிப்பட்ட வியாதி தாக்கியதுனால அவங்க படுத்தே இருக்க வேண்டிய சூழ்நிலை, சரீரம் முழுவதும் வேதனை, குடும்பத்தில் பயங்கரமான நெருக்கங்கள் வர ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, அப்பொழுது தான் ஆண்டவுடைய சமூகத்தில் ஒரு நாள் அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் அப்படின்னு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக பேசினாராம். மரித்து போய்விடுவோம், இனி நம்ம அடுத்த நாட்களை காண முடியாது, நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான், நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை அவ்வளவுதான் அப்படி நினைத்து வேதனையோடு இருந்த இந்த சகோதரிக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் உன் நாட்கள் பெருகும் என்று. பிரியமானவர்களே, கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அவங்க சரீரத்தில் இருந்த அந்த பலவீனத்தை முழுவதுமாக கர்த்தர் மாற்றி போட்டார். தேவ பிள்ளைகள் ஜெபித்தார்கள், தேவ ஊழியர் வந்து ஜெபித்தார், கர்த்தருடைய கரம் அவர்களை தொட்டது. இப்பொழுது கர்த்தருடைய கிருபையினால் ஆரோக்கியத்தோடு, சுகத்தோடு காணப்படுகிறார்கள். எப்படி பழைய அந்த சரீரத்தில் ஆரோக்கியமாக இருந்தபோது ஊழியம் செய்தார்களோ அதை காட்டிலும் மகிமையாய் கர்த்தருக்கு வல்லமையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. முடக்குவாத வியாதியினால் கால்கள் பாதிக்கப்பட்டது, கைகள் பாதிக்கப்பட்டது, சரீரம் முழுவதும் பாதிக்கப்பட்டது, பிரேயருக்கு அவங்க போக முடியல, பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு அவங்களால போக முடியல. ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார், ஆயுசின் நாட்களை கூட்டி கொடுத்தார். அவங்களுடைய லைஃப்ல அவங்க இழந்த சந்தோஷம், சமாதானத்தை மறுபடியும் கர்த்தர் கொடுத்தார். அவங்க கணவர் இப்பொழுது சாட்சியாய் சொல்லும்படியாய் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இனி நம்ம பிழைப்பதற்கான வாய்ப்பே இல்லை, நம்முடைய சரீரத்தின் நிலைமை அப்படிப்பட்டதாக இருக்கிறதே என்று சொல்லி வேதனையோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, உங்கள் நாட்கள் பெருகும், ஆயுசின் வருஷங்களை கர்த்தர் விருத்தியாக்க போகிறார். ஜெபியுங்கள், கர்த்தர் சுகத்தை தருகிறவர், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை தொடும்,
சுகமாக்கும். உங்கள் நாட்களை கத்தர் பெருக பண்ணுவார். யோபுவுடைய நாட்களிலும் யோபுவுக்கோ பயங்கர பலவீனம், அவ்வளவுதான், யோபுடைய லைஃப் முடிந்து போனது என்று எல்லாரும் நினைத்திருப்பாங்க. எல்லாவற்றையும் இழந்த யோபு, சரீரத்தில் பலவீனம் வந்தது. பிரியமானவர்களே, யோபுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கும்போது யோபு 42:16 இதற்கு பின்பு யோபு 140 உயிரோடு இருந்து 4 தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடு நாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மறித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாட்களை கத்தர் விருத்தியாக்கினார், பெருக பண்ணினார், யோபுவை கத்தர் ஆசிர்வதித்தார். உங்கள் வாழ்க்கையிலும் கத்தர் நிச்சயமாய் ஆசிர்வாதத்தை தருகிறவர். உங்களுடைய சரீரத்தில் பரிபூர்ண சுகத்தை தருகிறவர். உங்கள் நாட்களை கத்தர் பெருக பண்ணுவார். உங்கள் ஆயுஸின் வருஷங்களை கர்த்தர் விருத்தியாக்குவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் தாங்கி நடத்தி வந்த மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை கர்த்தாவே ஆசீர்வதிங்க. இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நாட்களை பெருக பண்ணுகிறவர், ஆயுஷின் வருஷங்களை விருத்தியாக்குகிறவர். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகள் உண்டாக பண்ணுங்க. ஆயுஷின் வருஷங்களை விருத்தியாக்குவீராக. பலவீனத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தும் உண்டாகட்டும். எல்லா பலவீனங்கள் மாறட்டும், பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். இந்த மாதம் ஆசீர்வாதமான மாதமாய் காணப்படட்டும். தேவ பிள்ளைகள் செய்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். இந்த மாதம் தொடர்ந்து ஜெபத்தோடு ஆரம்பியுங்கள். அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்க. வேத வசனங்களை வாசியுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். காட் பிளஸ் யூ.